சாயிராம் சாயன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, நீ என்னிடம் பேசுவதற்காக நீண்ட நேரமாக காத்திருக்கின்றாய். அதே போலத்தான் உன் அப்பா நானும் உன்னிடம் பேசுவதற்காக நீண்ட நேரமாக காத்திருக்கின்றேன். தங்கமே, இதை முழுமையாக கேள். உனக்கும் எனக்கும் உண்டான பந்தம் பூர்வ பந்தம். நீ எவ்வளவு சுமைகளை தாங்குகின்றாய் என்று எனக்கு தெரியாதா மகளே? உன் மனம் முழுவதும் ஏதோ வலிகள் நிறைந்து இருக்கின்றது. அதை எப்படி கடந்து செல்வது என்று தெரியாமல் திக்கற்ற காடுகளில் நிற்பது போல தவித்து கொண்டு தன்னந்தனிமையில் நிற்கின்றாய். ஒரு பக்கம் பெற்றோர்கள், ஒரு பக்கம் குழந்தைகள், ஒரு பக்கம் கணவன் என்று எல்லா பக்கத்திலும் இருந்தும் உனக்கு வலிகள் மட்டுமே பரிசாக கிடைக்கின்றன. அதையே நினைத்து நீ அவர்களுக்காகவே உன்னுடைய வாழ்க்கையை இத்தனை நாள் வரை வாழ்ந்து விட்டாய். இருந்தும் அவர்கள் யாரும் உன்னுடைய மனநிலைமையை புரிந்து கொள்ளவில்லை. உனக்கு ஒரு கஷ்டம் என்ற பொழுதிலும் அவர்கள் உன்னுடன் துணை இருக்கிறார்கள். ஆனாலும் உன் மனதை முழுமையாக அவர்களால் படிக்க முடியவில்லை. என் கணவர் தவறான வழிகளில் சென்று விடுவாரா? என் குழந்தைகளுக்கு தீய பழக்கங்கள் இருக்கின்றதே, அதை எப்படி சரி செய்வது என்று ஒவ்வொரு நாளும் எதையோ நினைத்து கொண்டு யோசித்து கொண்டே இருக்கின்றாய். நோயற்ற வாழ்வு வேண்டுமென்று என்னிடம் வேண்டுகின்றாய். அதுவும் உன்னுடைய குழந்தைகளுக்காகத்தான் வேண்டுகின்றாய். இதனால் வரை நீ உனக்காக எதுவுமே என்னிடம் வேண்டவில்லையே தங்கமே. தங்கமே, எனக்கு நன்றாக புரியும் உன்னுடைய மனவேதனை. ஆண்களுக்கு திருமணம் என்பது ஒரு நிகழ்வு, ஆனால் பெண்ணுக்கு வேரோடு ஒரு செடியை பிடுங்கி வேறு இடத்தில் நட்டு வைப்பது போலத்தான். இதில் துளிர்ந்த செடிகளும் உண்டு, பட்டுப்போன செடிகளும் உண்டு. கொஞ்சம் விட்டு கொடுத்து உணர்வுகளை அனைவரும் புரிந்து கொண்டால் உனக்கும் எந்தவித கஷ்டமும் இருக்காது. ஆனால் உன் உணர்வுகளை புரிந்து கொள்ளத்தான் இங்கு யாருமே இல்லை என்று தவித்து கொண்டிருக்கின்றாய். அதனால்தான் இந்த அப்பாவையும் நாடி வந்திருக்கின்றாய். தங்கமே, உனக்காக எப்பொழுதும் நான் இருப்பேன். என்னை நீ நம்பிவிட்டாய். நானும் உன்மீது அதிகமான அன்பு வைத்து விட்டேன். நீ அனைத்தையும் உன் தலையில் சுமந்து கொண்டு இருக்காதே. சற்று நிம்மதியாக இரு. நோயற்ற வாழ்வை நான் உனக்கு தருகின்றேன். நீ எதையும் யோசித்து உன்னுடைய நிம்மதியை கெடுத்து கொள்ளாதே. உனக்காக அப்பா நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக விரதம் இருந்து என்னை வழிபடுகின்றாய்? எனக்கு எந்த விரதமும் தேவையில்லை. உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் என்னுடைய செவிகளில் கேட்டுவிட்டன. இனி அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறும். மகளே, உனக்கு பல சோதனைகள் கொடுத்த போதிலும் என் சாயப்பா எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுவார் என்று நம்பினாய் அல்லவா? அதே நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் உன்னை நான் காப்பாற்றி விடுவேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் நல்ல நிலைக்கு நான் கொண்டு வருகின்றேன். நீ கண்ணீர் மட்டும் வடிக்காதே. உன் கண்களில் வரும் கண்ணீரை பார்க்கும் அளவிற்கு எனக்கு தைரியம் கிடையாது. நீ நிம்மதியாக உன்னுடைய வாழ்க்கையை நடத்து. உன்னையும் உன் குடும்பத்தையும் என் இரு கண்களாக நான் பார்த்து கொள்கின்றேன். நீ சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையில் வாழ்வாய். இது இந்த அப்பாவின் சத்திய வாக்கு. ஓம் சாய்ராம்.